அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சின்ன குட்டி. இன்றைக்கு நாங்கள் ஒரு வீட்டில் கூல் பார்ட்டி ஒன்று இருக்குது, அதில் கலந்து கொள்றதுக்கு வந்த நாங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் சில பொருட்கள் இந்த கண்ணை கவர்ற மாதிரி இருந்தது. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளுவோம்ண்டு இந்த வீடியோ எடுத்த நான் பாருங்க. இதில் வந்து இந்த வீட்டில் பனை மட்டையை கருக்க வெட்டி அதிலே அதை மதிலில் வச்சு ஃபிட் பண்ணியிருக்கிறாங்களே, அது நல்ல அழகாக இருக்குது. அதை விட இன்னொன்று பார்த்தீங்கன்னா மரக்குட்டிகளுக்கெல்லாம் வானிஸ் பெயிண்ட் அதுகள் அப்படி அடித்து போட்டு அதுக்கு மேலே சாடிகள் எல்லாம் பூச்சாடிகள் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சீமேந்தில் யானை செய்திருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. ரெண்டு யானை இருக்குது. இந்த யானைக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு உரல் உண்டு, பழைய உரல். அந்த உரலுக்குள்ளேயும் இது வச்சிருக்கணும், பூக்கண்டுகள் வச்சிருக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்குது தென்னங்கொட்டு, தென்னையை வெட்டி அந்த குத்திக்குள்ளேயும் வச்சிருக்கணும் பூக்கண்டுகள். அது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்பு பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்குது. செப்பு பாத்திரங்கள், இப்போ நான் நினைக்கிறேன் அநேகம் எல்லாட்ட வீடுகள்லேயும் இந்த செப்பு பாத்திரங்கள் இருக்காது. ஆனால் இந்த செப்பு வந்து சரியான விலை. ஒரு சின்ன பொருள், ஒரு சின்ன செப்பில் ஒரு சின்ன பாக்கு வெட்டி என்ன விலையண்டு நான் திண்ணவெளி சந்தியில் கேட்குற பொழுது 2500 ரூபாண்டு சொன்னவன். இப்போ பாருங்கள் இதில் இந்த பூச்சாடியிலெல்லாம் ஈக்கில் அப்படியெல்லாம் நிறைய வளைச்சி வடிவாக இருக்குது. இது வந்து அந்த தேத்தண்ணி கடையில் பழைய காலத்தில் தேத்தண்ணி கொக்கி சுடுதண்ணி கொதிக்க வைக்கிற அதை கூடி பூச்சாடி மாதிரி செய்து அதில் வச்சிருக்கணும், அதுக்குள்ளே இதுகளை வச்சு. இதில் பாருங்கள் குருவி, தூக்கணாங்குருவி கூடும் இதில் இருக்குது. உண்மையாக அந்த தூக்கணாங்குருவி கூடெல்லாம் இப்போ நாங்கள் காண்றது சரியான அரியுது. அதெல்லாம் காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும் வீட்டுக்குள்ளே. பெரிய விலை கூடின பொருட்களை தான் வாங்கி நாங்கள் வீட்டில் வைக்க வேண்டுமண்டு இல்லை. இதில் பாருங்கள் வண்டில் சில்லு, வண்டில் சில்லை கூடி. இப்போ வண்டில் எல்லாம் உண்மையாகவே மருவி கொண்டு வருது. அந்த வண்டில் சில்லை கூடி அவைகள் அதில் வச்சு ஒரு காட்சிப்படுத்திக்கணும், அது நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பித்தளை பாத்திரங்களில் வந்து சிலது ஓட்டை விழுந்தது, நாங்கள் பாவிக்க முடியாத பாத்திரங்களுக்குள்ள இன்னொரு சாடியை, இன்னொரு பிளாஸ்டிக் சாடியை வச்சுட்டு அதுக்குள்ளே பூக்கண்டுகளை வச்சு வளர்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்பு பாத்திரங்கள் நிறையவே வச்சிருக்கணும், எல்லாம் வேண்டி வேண்டி. மயில்கள், விளக்குகள், சாப்பாட்டு பாக்ஸுகள் எல்லாம் இதில் இருக்குது. உண்மையாக பார்த்தா நல்ல அழகாகத்தான் இருந்தது. இதில் பாருங்கள் இந்த கை கழுவுற இடத்துல கூடி ரெண்டு மரக்குத்தியை வச்சு செய்வீங்க. இதில் இருக்கிறவா தான் இந்த இதுக்கெல்லாம் ஓனர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் கூல் காய்ச்சுறதுக்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் மரத்தூள் அடுப்பு, மரத்தூள் அடுப்பில் ஒரு விறக வச்சு தான் அந்த கூலை காய்ச்ச போகிறோம். அதில் என்னென்று சொன்னால் கேஸ் தட்டுப்பாடு. இப்போ ஸ்ரீலங்காவில் நான் இப்போ வீடியோ கொஞ்சம் லேட்டாக விடுறேன். இந்த வீடியோ எடுக்கல கேஸ் இல்லை, கரண்டை நின்றது, பெட்ரோல் டீசல் எல்லாம் சரியான பிரச்சனை. நான் இப்போ கொஞ்சம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ அதால் மரத்தூளை வாங்கித்தான் அவையில் அடுப்பெரிச்சவன். உண்மையாகவே இந்த கூல் வீடியோன்ட்டு நான் முதலே உங்களுக்கு விட்டுருக்கிறேன், அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இது வந்து நான் அங்கே நிறைய ஃப்ரெஷ் கடல் உணவுகள் எல்லாம் வாங்கி கூழ் காய்ச்சினாங்க, அதை நாங்கள் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். சரி, எங்களோட கூழ் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ நாங்கள் எல்லாரும் கூழ் குடிக்க போகிறோம். இதில் இருக்கிற சின்னாக்கள் எல்லாம் வந்து உரைப்பு சாப்பிடாயினா பாருங்கள் எப்படி கூழ் குடிக்கணும்னு. எல்லாரும் சுத்தவரை இருந்து கூழில் காய்ச்சி வச்சு குடிக்கிறோம். அந்த பிலா இலையில் கரண்டி செய்து தான் அந்த இதை நாங்கள் குடிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்ல சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.